இரயேசுவில் பிரியமான இரங்கு சொந்தங்களே, ஆண்டின் பொது காலம் 17 ஞாயிறம் இன்று இணையதளத்தின் வழியாக இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முத்துக்களான சொத்துக்களான உறவுகளை பேணி காக்கவும் நம்முடைய குடும்பங்களில் பேணி வளர்க்கவும் கற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கின்றது இன்றைய இறை வார்த்தை. முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், வேதனை, சோதனைகள், மனக்குழப்பங்கள் இவைகளுக்கு நடுவில் மனித வாழ்க்கை பயணம் தொடர்கிறது தீர்வை தேடி. இது இன்று மட்டுமல்லாமல் மனித வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே காணப்படுகிறது. சாலமோன் தன் தந்தையின் இறப்பிற்கு பின் மனம் குழம்பிய நிலையில் இருக்கிறார். தாவீது அரசருக்கு ஏறக்குறைய 20 பிள்ளைகள். யார் அரசராவது? தன் தந்தையை போல யார் இந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவது? எவ்வாறு எதிரிகளிடமிருந்து இவர்களை பாதுகாப்பது என்ற குழப்பத்தில் இருக்கும் பொழுது தாவீது அரசர் சாலமோனை அரசராக்க குருவிற்கு கட்டளை இடுகிறார். அரசரான சாலமோன் எவ்வாறு மக்களை வழிநடத்துவது என்று ஆண்டவரிடம் வேண்டியதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்கிறார். சாலமோன், உன் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமையை பகுத்தறியவும் தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்கிறார். தன்னை தாழ்த்தியதன் வழியாக சாலமோன் அரசருக்கு ஞானம் பிறக்கிறது. அதோடு சேர்த்து ஆண்டவர் நீடிய ஆயு, செல்வம், எதிரிகளின் சாவு இவை அனைத்தையும் கொடையாக சாலமோனுக்கு கொடுக்கிறார். முதல் வாசகத்தை தொடர்ந்து நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு நற்செய்தி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முத்தான 3 ஓமைகளை நமக்கு கூறுகிறார். முதல் ஓமை, நிலத்தில் புதைந்திருக்கும் புதையல். இந்த புதையலை பார்த்தவுடனேயே பார்த்தவர் 3 முக்கிய காரியங்களை செய்கிறார். முதலாவது, ஆழமாக குழி தோண்டி அவற்றை மறைத்து வைக்கிறார். இரண்டாவது, தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அதை வாங்க முயற்சி செய்கிறார். மூன்றாவது, அந்த நிலத்தையே வாங்குகிறார். என் அன்பில் பிரியமான சொந்தங்களே, ஒருவேளை நிலம் பயனற்றதாக இருக்கலாம், ஆனால் அதில் புதைந்திருக்கும் புதையல் விலை மதிப்பற்றது. இரண்டாவது ஓமை, விலை மதிப்பற்ற முத்து. வணிகர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் தமக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை வாங்க முன்வருகிறார். பழக்கமாக வணிகர்கள் முத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறார்கள். அறிந்தவர்கள் முத்து விலை உயர்ந்த பொருளாக காணப்படுகிறது. கடலில் சிப்பியை சுற்றி உப்பு நீர் இருந்தாலும் ஒரு துளி மட்டுமே உப்பாக மாறுகிறது. ஒருவேளை எல்லா நீர்த்துளிகளும் எல்லா உப்பு நீரும் முத்தாக மாறியிருந்தால் ஒருவேளை அதனுடைய முக்கியத்துவத்தை மனிதர்களாகிய நாம் உணராமல் போயிருக்கலாம். கடலில் பறந்து விரிந்து காணப்படுகின்ற மணலைப் போல முத்துக்கள் கூட பயனற்றதாக போயிருந்திருக்கலாம். முத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மனிதன் அதை தேடிச் செல்ல வேண்டும், தொடர்ந்து கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த முத்தினுடைய தன்மை முத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மூன்றாவது ஓமை, இழுவலை. நல்லது கெட்டது எல்லாவற்றையும் இழுத்து வருகிறது. பிறகு மீனவன் பிரித்தெடுக்கிறான் எது நல்லது எது கெட்டது என்று. இந்த மீனவனைப் போல நல்லது கெட்டதை
தேர்ந்தெடுக்கவும் அறிவு தெளிந்து பிரித்தெடுக்கவும் சாலமோன் வேண்டிய ஞானத்தை கடவுளிடம் கேட்கிறார். கடவுளும் அவருக்கு கொடுக்கிறார். அவருடைய கடவுளுடைய மக்களை வழி நடத்துவதற்காகவும் நல்ல தீர்வை மனிதர்களுக்கு வழங்கவும். என் அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதையல் விலையற்ற முத்து. இந்த ஓமைகளின் வழியாக ஆண்டவர் நம் அன்றாட வாழ்வில் கிடைக்க பெற்ற உறவுகளை புதையலாக பாதுகாத்துக் கொள்ளவும், விலை மதிப்பற்ற உறவுகளை இழந்து விடாமலும் யாருக்கும் விட்டு கொடுக்காமலும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், உறவுகளை கட்டி பேணி வளர்க்க வேண்டும் என்றும் சிந்தித்து பார்ப்பதற்காக இந்த ஊமைகளின் வழியாகவும் முதல் வாசகத்திலே சாலமோன் எவ்வாறு ஞானத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதனையும் இதன் வழியாக அன்னையம் திரு அவை நம் ஒவ்வொருவரையும் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. தமிழ் மொழியிலே அழகாக கூறுவார்கள், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று. கண்ணுங்கரேர்னு இருக்கக்கூடிய காக்கா எவ்வளவு பொன் குஞ்சாக மாற முடியும்! கண்ணே தெரியாத அந்த நபருக்கு கண்ணாயிரம் என்று பேர் வைப்பார்கள். பார்ப்பதற்கு சகிக்காத ராசாத்தி என்று பெயர் சூட்டி அழைப்பார்கள். வகுப்பறையிலே சரியான மக்கா இருப்பான், அவனுக்கு பேரு அறிவழகன் என்று பேர் வைப்பார்கள். தொன்று தொட்டு ஏழை குடும்பத்திலேயே வளர்ந்து வாழ்ந்து வருவார்கள், அவர்களுக்கு பேர் செல்வன் என்று பேர் வைப்பார்கள். ஆம், என் அன்பில் பிரியமான சொந்தங்களே, அழகு, அறிவு, செல்வம் இவையெல்லாம் நம் கண்களில்தான் இருக்கிறதே தவிர, உறவு அன்பு வளரும் பொழுது இவை அனைத்தும் நம் கண்களை மறைத்துவிடும். அழகை பார்க்காமல், வெளிப்புறத்தை பார்க்காமல், உள் மனதை பார்த்து வளரக்கூடியதுதான் இந்த உறவும் நாம் வைக்கக்கூடிய அன்பும். உண்மையான சொத்துக்கள் எல்லாம் நம் சொந்தங்களே. எனவே அந்த வணிகரைப் போல, புதையலை கண்டுபிடித்த அந்த அன்பரைப் போல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கடவுள் கொடையாக, முத்தாக, சொத்தாக, புதையலாக நமக்கு கொடுத்த உறவு முறைகளை எவ்வாறு பாதுகாக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். என் அன்பில் பிரியமான சொந்தங்களே, நம் வாழ்வில் புதையலாக பொக்கிஷமாக கிடைக்க பெற்ற உறவுகள், முதலில் அம்மா. நம்மை நம் உடலுக்கு உயிர் கொடுத்து இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவள் அம்மா. அப்பா, நம்மை சிரிக்க வைக்க தன் சிரிப்பை இழந்தவர், நம்மை மகிழ்விக்க தன் மகிழ்ச்சியை இழந்தவர். மூன்றாவது, உடன்பிறப்புகள். எல்லாவற்றையும் நம்மோடு பகிர்ந்து வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் பகிர்ந்து வாழவும் கற்றுக் கொடுத்தவர்கள் நம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள். நான்காவது, நண்பர்கள். பிறரை மதிக்கவும் நல் வாழ்க்கையில் நடக்கவும் நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் நம்முடைய நண்பர்கள். ஐந்தாவதாக, ஆசிரியர்களும் பெரியவர்களும் தம் வாழ்வின் வழியாக நமக்கு வழிகாட்டியாகவும் வழிகாட்டியவர்களும் ஆசான்களும் பெரியவர்களும். இவர்கள் எல்லோரையும் முன்மாதிரியாக கொண்டு, இவர்கள் எல்லோருடைய உறவையும் நம்முடைய பொக்கிஷமாக, சொத்துக்களாக ஏற்றுக்கொண்டு அதை கட்டி பாதுகாத்து பேணி வளர்க்க முயற்சி செய்கிறோமா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். பொன்னை புடமிட்டு வளர்ப்பது போல எத்தனை சவால்கள், சண்டை சச்சரவுகள், வேதனை, கசப்பான நிகழ்வுகள், இவை எது வந்தாலும், நமக்கிடையே இவையெல்லாம் ஏற்பட்டாலும், விலை மதிப்பற்ற, விலை கொடுத்து வாங்க முடியாத முத்தான உறவுகளை அடைய மற்ற எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க முயற்சி செய்கிறோமா என்று இந்த நன்னாளிலே ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். நல்ல உறவுகளை நல்ல புதையல், நல்ல உறவுகளை நல்ல முத்து, நல்ல சொத்து, நல்ல உறவுகளை விண்ணரசை அடைய உறுதுணையாக இருக்கும் பாலங்கள் என்பதனை உணர்ந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த உறவை உறவோடு இணைந்து வாழ இறைவனிடம் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய அன்றாட ஜெபத்தில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.